பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு, அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாஹ் ان الله مع الصابرين. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களை, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ், இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகை ஆகியவற்றின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவே மனிதனுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், நோய்கள், மரணங்கள், பொருளாதார இழப்புகள், இப்படி எந்த நிலையில் சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லாவிடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடி பொறுமை காக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். பொறுமையின் வகைகள் குறித்து நமக்கு கிதாபுகள் சொல்லிக்காட்டும். ஒஸ்ஸபுரு ஸபுரானி ஸபுருன் அலா தரிக்கில் மஹாரிமி வல் மஆசிம் ஒஸ்ஸபுருன் அலா ஃபிஅலி தஆத்தி வல் குர்பாத் வஸ்ஸானி அக்ஸர ஸவாபன் லிஅன்னஹுல் மக்ஸூது வஅம்மா ஸபுரு ஸாலிஸ் வஹுவ ஸபுரு அலல் மஸாஇபி வன் நவாஇப் فذلك ايضا واجب كالاستغفار من المعائب. பொறுமை இரு வகைப்படும். குற்றங்களையும் தடை செய்யப்பட்டவற்றையும் கைவிடுவதால் ஏற்படும் இழப்பின் மீது பொறுமை காத்தல். இரண்டாவது, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதால் ஏற்படும் சிரமத்தின் மீது பொறுமை கொள்ளல். இவற்றில் இரண்டாம் வகை பொறுமையே அதிகமான புண்ணியங்களை உடையதாகும். ஏனெனில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதுதான் அடிப்படை நோக்கமாகும். இவையன்றி பொறுமையின் மூன்றாம் வகை ஒன்றும் உண்டு. சோதனைகளையும் துயரங்களையும் சகித்துக் கொள்வதுதான் அது. இதுவும் ஒருவருக்கு கடமையான ஒன்றாகும். குற்றங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கோருவதைப் போன்றே இதுவும் ஒரு கடமைதான் என்று தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே பொறுமையினுடைய வகைகள் குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே நாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த விளக்கங்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. ஜெய்னுல் ஆபிதீன் பின் அலி பின் அல் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறியதாவது, மறுமையிலே அல்லாஹ் முன்னோர்களையும் பின்னோர்களையும் ஒன்று திரட்டும் போது ஓர் அறிவிப்பாளர், ஐன சாபிரூன், பொறுமையாளர்கள் எங்கே, அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பே சொர்க்கத்தில் நுழையலாம் என்று அழைப்பு விடுப்பார். அப்போது மக்களிலே ஆரம்பத்திலுள்ள ஒரு குழுவினர் எழுந்து நிற்பார்கள். அவர்களை வானவர்கள் சந்தித்து, ஆதமின் மக்களே, எங்கே செல்லப் போகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொர்க்கத்திற்கு என்று கூறுவார்கள். கேள்வி கணக்கிற்கு முன்பாகவே செல்லப் போகிறீர்களா என்று வானவர்கள் கேட்க அவர்கள் ஆம் என்பார்கள். அப்போது வானவர்கள், நீங்கள் யார் என்று கேட்பார்கள். அதற்கு, நாங்கள் பொறுமையாளர்கள் என அவர்கள் பதில் கூறுவார்கள். நீங்கள் எந்தவிதமான பொறுமைகளை கடைபிடித்தீர்கள் என்று வானவர்கள் கேட்பார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ் எங்களது உயிரை கைப்பற்றும் வரை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதால் ஏற்படும் சிரமங்களை நாங்கள் பொறுத்து கொண்டோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் பொறுமை காத்தோம் என்பார்கள். அப்போது வானவர்கள், நீங்கள் சொன்னதை போன்றே வாழ்ந்துள்ளீர்கள், எனவே சொர்க்கத்தில் நுழையுங்கள், நற்செயலாற்றியவர்களின் பிரதிபலன் நல்லதாகவே அமைந்துள்ளது என்பார்கள். இதற்கு பின்வரும் வசனம் சான்றாக அமைந்துள்ளது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலாம் திருமறையிலே
இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் தமக்குரிய நற்பலனை கணக்கின்றி நிறைவாக வழங்கப் பெறுவார்கள் என்று சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, பொறுமை என்பது அல்லாவிடமிருந்து வந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக அல்லாவிடம் நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாகும். சில வேளையில் நெஞ்சுரம் வாய்ந்த மனிதர்கள் கூட நிலைகுலைந்து போய்விடுவதுண்டு. அப்போது அவர் பொறுமையாக இருப்பது ஒன்றே வழியாகும் என்று விளக்கம் கூறியுள்ளார்கள். எனவே நாம் பொறுமை காத்து பொறுமையாளர்களோடு நாம் இணைந்து நாளை மறுமையிலே பொறுமையாளர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தில் நுழைகின்ற நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கியல் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.